வணக்கம். இந்த வீடியோல தென்னிந்திய வரலாறு லெசன்ல இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தொடக்க கால பல்லவ அரசர்கள் டாஸ்கில் சிற்றரசர்களாக இருந்தனர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சாதவாகனர்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சாதவாகனர்கள். சாதவாகனர்கள் கீழ் தான் ஃபர்ஸ்ட் தொடக்க கால பல்லவ அரசர்கள் வந்து சிற்றரசர்களாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர். இந்த கொஸ்டின் ஆன்சர் சிம்ம விஷ்ணு. சிம்ம விஷ்ணு தான் பாத்தீங்கன்னா களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கி இருப்பாரு. இந்த இரண்டாம் சிம்மவர்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்ம விஷ்ணுவோட தந்தை. சிம்ம விஷ்ணு வந்து இரண்டாம் சிம்மவர்மனின் மகன் தான் சிம்ம விஷ்ணு. இவரோட காலம் பாத்தீங்கன்னா 550. இந்த முதலாம் மகேந்திரவர்மன் தான் பாத்தீங்கன்னா பல்லவ அரசர்கள்ல மிக திறமை வாய்ந்தவர். இவரோட காலம், முதலாம் மகேந்திரவர்மனோட காலம் பாத்தீங்கன்னா 600 to 630. நெக்ஸ்ட், இந்த அபராஜித்தன் அப்படிங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான் பல்லவ அரசர்கள்ல கடைசி அரசர். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாம் நரசிம்மவர்மனின் படை தளபதி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டி, ஏ மற்றும் பி. இந்த பரஞ்சதி அப்படிங்கிறவர் தான் பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மனின் படை தளபதி. இவர் பாத்தீங்கன்னா சிறுதொண்டர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த பரஞ்சதி தான் பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மனின் இந்த வாதாபி படையெடுப்புக்கு வந்து தலைமை தாங்கி இருப்பாரு. அந்த வெற்றிக்கு பின்னர் வந்து அவர் மனமாற்றம் ஏற்பட்டு சிவபக்தரா மாறிடுவாரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த மூன்றாம் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் டி, ஏ அண்ட் பி, பரஞ்சதி என்கின்ற சிறுதொண்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மகேந்திரவர்மன் யாரால் சைவ சமயத்தை தழுவினார்? இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மகேந்திரவர்மன் பாத்தீங்கன்னா சமண சமயத்தை பின்பற்றி இருப்பாரு. அப்பரால் தான் வந்து சைவ சமயத்தை வந்து தழுவினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்த விலாச பிரகசனம் என்ற நூலை மகேந்திரவர்மன் எந்த மொழியில் எழுதினார்? இந்த மத்த விலாச பிரகாசனம் அப்படிங்கிற நூல் பாத்தீங்கன்னா பௌத்தத்தை இழிவுபடுத்துற விதமா மகேந்திரவர்மன் எழுதியிருப்பாரு. எந்த மொழினா சமஸ்கிருத மொழியில எழுதியிருப்பாரு. மத்த விலாச பிரகாசனம் சமஸ்கிருத மொழி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த பல்லவ மன்னன் ஆட்சி காலத்தில் வாதாபியை தலைநகராக கொண்ட மேலை சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியோடு தொடர்ந்து போர்கள் மேற்கொள்ளப்பட்டன? இந்த கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன் காலத்துலதான் பாத்தீங்கன்னா இந்த வாதாபியோட வந்து இரண்டாம் புலிகேசியோட இவர் தொடர்ந்து போர்கள் மேற்கொண்டிருப்பாரு. இந்த போரை முடிச்சு வச்சதுதான் பாத்தீங்கன்னா இந்த முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன் பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மனின் மகன் தான் முதலாம் நரசிம்மவர்மன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சீன அரசவைக்கு தூது குழுவை அனுப்பிய பல்லவ மன்னன் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா செவன்த் கொஸ்டினுக்கு இரண்டாம் நரசிம்மவர்மன். இதுக்கு ஆன்சர் இரண்டாம் நரசிம்மவர்மன். இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன் பாத்தீங்கன்னா ராஜசிம்மன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் பாத்தீங்கன்னா இவர்தான் சீன அரசவைக்கு வந்து தூதுக்குழுவா அனுப்பியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்கீர்ண ஜதி, மத்த விலாசன், குணபரன், சித்திரகார புலி, விசித்திர சித்தன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர்? இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, முதலாம் மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன் தான் பாத்தீங்கன்னா சங்கீர்ண ஜதி, மத்த விலாசன், குணபரன், சித்திரகார புலி, விசித்திர சித்தன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார். இதே சிம்ம விஷ்ணு பாத்தீங்கன்னா அபினி சிம்மன் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. முதலாம் நரசிம்மன் பாத்தீங்கன்னா மாமல்லன், வாதாபி கொண்டான் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. இரண்டாம் நரசிம்மவர்மன் பாத்தீங்கன்னா ராஜசிம்மன் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில கட்டியிருப்பாரு. இவரோட காலம் பாத்தீங்கன்னா 695 to 722 வரைக்கும். இவர் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயில கட்டியிருப்பாரு. அந்த கோயில் பாத்தீங்கன்னா ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்ட ஆண்டு? இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா 1984. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக, பாறை குடைவரை கோவில்கள் மகேந்திரவர்மன் பாணி, ஒற்றைக்கல் ரதங்கள் சிற்ப மண்டபங்களும் மாமல்லன் பாணி, கட்டுமான கோவில்கள் ராஜசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணி,
இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் பி 1, 2, 3. இது பாத்தீங்கன்னா அப்படியே கரெக்டா தான் பொருந்தி இருக்கு. குடைவரை கோவில்கள், பாறை குடைவரை கோவில்கள் பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மன் காலத்துல கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் மாமல்லன் பாணி, அதாவது முதலாம் நரசிம்மவர்மன் பாணி. நெக்ஸ்ட், இந்த கட்டுமான கோவில்கள் பாத்தீங்கன்னா ராஜசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மகிஷாசுர மர்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வாராகர் மண்டபம் ஆகியவை யார் கட்டிய பிரபலமான மண்டபங்கள்? இந்த கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷனல் பி மாமல்லன், அதாவது முதலாம் நரசிம்மவர்மன் பாணி. முதலாம் நரசிம்மன் தான் பாத்தீங்கன்னா இந்த மகிஷாசுர மர்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வாராகர் மண்டபம் ஆகியவை எல்லாம் கட்டியிருக்காரு. அதே முதலாம் மகேந்திரவர்மன் பாத்தீங்கன்னா மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தாளாவனூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுக்குன்றம், சீயமங்கலம், இந்த இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மனோட கட்டடங்கள், பாறை குடைவரை கோயில்கள்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பல்லவ கோவில் கட்டடக்கலையின் இறுதி கட்டம். இந்த கொஸ்டின் ஆன்சர் நந்திவர்மன் பாணி. பல்லவ கோவில் கட்டடக்கலையின் இறுதி கட்டம் நந்திவர்மன் பாணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் யாரால் கட்டப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா இரண்டாம் நந்திவர்மன். காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட கோவில் வந்து இரண்டாம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது. இதே காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் அப்படின்னா அதாவது ராஜசிம்மன், இரண்டாம் நரசிம்மவர்மன் கட்டியிருப்பாரு காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில. காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் பாத்தீங்கன்னா இரண்டாம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது. இந்த கொஸ்டின் கூட பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பிஓ எக்ஸாம் 2020ல் நடந்துச்சுல, அப்ப கேட்டிருப்பாங்க இதே கொஸ்டின், காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் யாரால் கட்டப்பட்டது அப்படிங்கிற கொஸ்டினே கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இசை, ஓவியம், இலக்கியம் ஆகியவற்றின் புரவலர்களாக திகழ்ந்தவர்கள் பல்லவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக, நியாய பாஷ்யா வாத்ஸ்யாயர், தட்சிண சித்திரம் முதலாம் மகேந்திரவர்மன், தசகுமார சரிதம் தண்டின், கீதார்ஜுனியம் பாரதி. இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா அப்படியே கரெக்டா தான் பொருந்திருக்கு, 1, 2, 3, 4 தான். இதுல இந்த நியாய பாஷ்யா அப்படிங்கிற நூல் எழுதின வாத்ஸ்யாயர் பாத்தீங்கன்னா காஞ்சி கடிகையில வந்து ஆசிரியரா இருந்திருப்பாரு. இதே நெக்ஸ்ட் இந்த தசகுமார சரிதம் அப்படிங்கிற நூல் எழுதின தண்டின் தண்டி பாத்தீங்கன்னா முதலாம் நந்திவர்மன் அவையை வந்து அலங்கரித்திருப்பார், அதாவது முதலாம் நந்திவர்மன் அவையை அலங்கரித்தவர் யார் அப்படின்னா தண்டின். நெக்ஸ்ட் கீதார்ஜுனியம் அப்படிங்கிற நூல் எழுதின பாரதி அப்படி பாத்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு காலத்தில் வாழ்ந்தவர், இந்த அவினி சிம்மன் அப்படின்னு சொல்ற சிம்ம விஷ்ணு காலத்துல வாழ்ந்தவர் தான் இந்த பாரதி. இந்த தண்டின் பாரதி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சமஸ்கிருத அறிஞர். நெக்ஸ்ட் ருத்ராச்சாரியார் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் காலத்துல வந்து வாழ்ந்திருப்பாரு. இவர் வந்து ஒரு இசைக்கலைஞர், ருத்ராச்சாரியார் அப்படிங்கிற இசைக்கலைஞர் பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் காலத்துல வாழ்ந்திருப்பாரு. இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் ஏ 1, 2, 3, 4 கரெக்டா தான் பொருந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மகாபாரதத்தை பாரதவெண்பா எனும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்த பெருந்தேவனார் எந்த பல்லவ மன்னனால் ஆதரிக்கப்பட்டார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் இரண்டாம் நந்திவர்மன். நெக்ஸ்ட் கொஸ்டின், குடுமியான்மலை, திருமயம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்களில் காணப்படும் இசை குறித்த கல்வெட்டுக்கள் இசையில் யார் கொண்டிருந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துகின்றன? பல்லவர்கள். இந்த பல்லவர்களோட இசை குறித்த கல்வெட்டுகள் தான் பாத்தீங்கன்னா குடுமியான்மலை, திருமயம் ஆகிய இடங்களில் காணப்படுது. இந்த கொஸ்டின் ஆன்சர் பல்லவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், புகழ்பெற்ற இசை கலைஞரான ருத்ராஜியார் யார் காலத்தில் வாழ்ந்தார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் மகேந்திரவர்மன் காலத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த ருத்ராச்சாரியார் அப்படிங்கிற இசைக்கலைஞர் வாழ்ந்திருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னிந்தியாவின் மத்தியிலும் மேற்கில் மராத்திய நாட்டை உள்ளடக்கிய பெரும் பகுதியை ஆண்டவர்கள்? இதுக்கு ஆன்சர் சாளுக்கியர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
பீஜ்பூர் மாவட்டம் பட்டடக்கலில் ஒரு குறுநில மன்னராக இருந்தவர். இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் முதலாம் புலிகேசி. முதலாம் புலிகேசி தான் பாத்தீங்கன்னா பீஜ்பூர் மாவட்டம் பட்டடக்கலில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குறுநில மன்னரா இருந்திருப்பாரு. இவரோட மகன் தான் பாத்தீங்கன்னா முதலாம் கீர்த்திவர்மன். இவர் வந்து இந்த சாளுக்கிய அரசை வந்து நல்லா விரிவுபடுத்தியிருப்பாரு. கொங்கண கடற்கரை பகுதியை வந்து சாளுக்கிய கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்திருப்பாரு இந்த முதலாம் கீர்த்திவர்மன். இவரோட காலம் பாத்தீங்கன்னா 566 இருந்து 597. முதலாம் புலிகேசியோட காலம் பாத்தீங்கன்னா 543. இந்த இரண்டாம் புலிகேசி பாத்தீங்கன்னா மிகவும் வலிமை பெற்ற அரசர். சாளுக்கிய அரசர்கள்ல மிகவும் வலிமை பெற்ற அரசர் பாத்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசி. இவரோட காலம் 610 இருந்து 642. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாரசீக அரசர் இரண்டாம் குஸ்ரு யாருடைய அவைக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பினார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசி. இரண்டாம் புலிகேசியோட அவைக்கு தான் பாத்தீங்கன்னா பாரசீக அரசர் இரண்டாம் குஸ்ரு தூதுக்குழு ஒன்றை வந்து அனுப்பி வைத்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐஹோல் கல்வெட்டு இரண்டாம் புலிகேசியின் அவை புலவரான யாரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ரவிகீர்த்தி. ரவிகீர்த்தி அப்படிங்கிறவர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஐஹோல் கல்வெட்டை வந்து எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரண்டாம் புலிகேசி வட இந்திய அரசர் ஹர்ஷர் இருவருக்கும் இடையிலான எல்லையாக எந்த நதி வரையறை செய்யப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ நர்மதை நதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் கீழை சாளுக்கிய அரசன் விஷ்ணுவர்தன். விஷ்ணுவர்தன் தான் பாத்தீங்கன்னா முதல் கீழை சாளுக்கிய அரசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஷ்டிரகூட வம்ச அரசை நிறுவிய தந்தி துர்கர் தோற்கடித்த சாளுக்கிய மன்னன்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா இரண்டாம் கீர்த்திவர்மன். இரண்டாம் கீர்த்திவர்மனை பாத்தீங்கன்னா இந்த தந்தி துர்கர் வந்து தோற்கடிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிபி 973 மாலவ அரசர் பரமாரரை தோற்கடித்து கல்யாணியை கைப்பற்றியவர்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இரண்டாம் தைலபர். இரண்டாம் தைலபர் தான் பாத்தீங்கன்னா கிபி 973 மாலவரசர் பராமரை தோற்கடித்து கல்யாணியை வந்து கைப்பற்றியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், யார் ஆட்சி காலத்தில் தசரா பாணியிலான கோவில் விமானங்களை கட்டும் முறை வளர்ச்சி பெற்றது? சாளுக்கியர்கள். இந்த கொஸ்டின் ஆன்சர் சாளுக்கியர்கள். சாளுக்கியர் ஆட்சி காலத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த தசரா பாணியிலான கோவில் விமானங்களை கட்டும் வளர்ச்சி முறை பெற்றது. இந்த தசரா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தென்னிந்திய மற்றும் வட இந்திய கலப்பு முறை, அதாவது தென்னிந்திய திராவிட முறையும் வட இந்திய நகர முறையிலையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கட்டுறதுதான் தசரா பாணியிலான கோவில் விமானங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாதாபியில் உள்ள விஷ்ணு கோவில் சாளுக்கிய வம்சத்தைச் சேர்ந்த யாரால் கட்டப்பட்டது? மங்களேசனால். இந்த கொஸ்டின் ஆன்சர் மங்களேசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக, லக்கண்டி காசி விஸ்வேஸ்வரர் கோவில், குருவட்டி மல்லிகார்ஜுனா கோவில், அகலி கல்லேஸ்வரர் கோவில், இட்டக்கி மகாதேவர் கோவில். இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் சி 1, 2, 3, 4 கரெக்டா தான் எல்லாம் பொருந்திருக்கு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி. இது பாத்தீங்கன்னா கல்யாணி சாளுக்கியர்களோட கட்டிட பணிதான். இந்த கோவில்கள்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணி சாளுக்கியர்களோட கட்டிட பணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்ட கோவில் விருபாக்சா கோவில். இந்த விருபாக்சா கோவில் தான் பாத்தீங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தக்காணத்தையும் கங்கை சமவெளி பகுதிகளையும் 8ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்தவர்கள் ராஷ்டிரகூடர்கள். இந்த கொஸ்டின் ஆன்சர் ராஷ்டிரகூடர்கள். தக்காணத்தையும் கங்கை சமவெளி பகுதியையும் 8ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்தவர்கள் ராஷ்டிரகூடர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவிலை கட்டியவர்? இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் முதலாம் கிருஷ்ணன். எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் பாத்தீங்கன்னா முதலாம் கிருஷ்ணன்.
இதே காஞ்சியில் இருக்கிற கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் அப்படின்னா இரண்டாம் நரசிம்மவர்மன், அதாவது ராஜசிம்மன். இது எல்லோரால் இருக்கிற கைலாசநாதர் கோவில் கட்டினது அப்படின்னா முதலாம் கிருஷ்ணர். இந்த கைலாசநாதர் கோயில் பார்த்தீங்கன்னா 60,000 அடி சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இதனோட விமானம் வந்து 90 அடி உயரம் கொண்டது. இந்த கைலாசநாதர் கோயிலோட விமானம் நெக்ஸ்ட் கொஸ்டின். ராஷ்டிரகூட அரசர்களில் திறமை வாய்ந்த கடைசி அரசர் மூன்றாம் கிருஷ்ணன். இந்த கொஸ்டின் ஆன்சர் மூன்றாம் கிருஷ்ணன். ராஷ்டிரகூட அரசர்கள் பார்த்தீங்கன்னா திறமை வாய்ந்த கடைசி அரசர் வந்து மூன்றாம் கிருஷ்ணர். இதே நாட்டை சரியாக வைத்திருந்த அரசன் அப்படின்னா மூன்றாம் கோவிந்தன். ராஷ்டிரகூட அரசர்கள் நாட்டை சரியாக வைத்திருந்த அரசன் அப்படின்னா மூன்றாம் கோவிந்தன். இந்த மூன்றாம் கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா சோழர்களை வந்து தக்கோலம் போர்க்களத்துல வந்து தோற்கடித்து தஞ்சாவூரை வந்து கைப்பற்றியிருப்பாரு. இவர் வந்து ராமேஸ்வரத்துல வந்து கிருஷ்ணேஸ்வரர் கோவில் அப்படிங்கிற கோவில கட்டியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் கிருஷ்ணன் தான். இரண்டாம் கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா 1916ல் பராந்தக சோழனால் வல்லம் போர்க்களத்தில் வந்து தோற்கடிக்கப்பட்டார். இரண்டாம் கிருஷ்ணனை பார்த்தீங்கன்னா பராந்தக சோழன் வந்து 1916ல் வல்லம் போர்க்களத்துல வந்து தோற்கடிச்சிருக்காரு. இதே மூன்றாம் கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா சோழர்களை வந்து தக்கோலம் போர்க்களத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியிருக்காரு. அப்புறம் இன்னொரு சின்ன தகவல், அதாவது கன்னட இலக்கியத்தின் மூன்று ரத்தினங்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிகவி பம்பா, ஸ்ரீ பொன்னா, ரன்னா. கன்னட இலக்கியத்தின் மூன்று ரத்தினங்கள் ஆதிகவி பம்பா, ஸ்ரீ பொன்னா, ரன்னா. நெக்ஸ்ட் கொஸ்டின். அமோகவர்சரால் இயற்றப்பட்ட கன்னட மொழியின் முதல் கவிதை நூல். இந்த அமோகவர்சர் தான் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூட அரசர்களிலேயே நல்ல தலைசிறந்த அரசர். அமோகவர்சரால் இயற்றப்பட்ட கன்னட மொழியின் முதல் கவிதை நூல் கவிராஜ மார்க்கம். இந்த கொஸ்டின் ஆன்சர் கவிராஜ மார்க்கம். இதுலயே இந்த ஆதி புராணம் அப்படிங்கிற நூல் பார்த்தீங்கன்னா ஆதிகவி பம்பா பம்பா அப்படிங்கிறவர் எழுதின நூல். இது பார்த்தீங்கன்னா இந்த 24 தீர்த்தங்காரர்களான சமண தீர்த்தங்காரர்களான ரிஷபதேவரோட வாழ்க்கை பற்றின நூல் தான் இந்த ஆதி புராணம். இதை எழுதினது ஆதிகவி பம்பா. நெக்ஸ்ட் இந்த விக்ரமார்ஜுன விஜயம் அப்படிங்கிற நூல் எழுதினதும் ஆதிகவி பம்பா தான். இந்த விக்ரமார்ஜுன விஜயம் அப்படிங்கிற நூல் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தின் மேல் சருகை. இதை வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ஆதரிச்ச சாளுக்கிய அரசர் அரிகேசரிய வந்து அர்ஜுனன் கதாபாத்திரத்துல வச்சு இந்த நூலை எழுதியிருப்பாரு ஆதிகவி பம்பா அப்படிங்கிறவர். இந்த கன்னட இலக்கியத்தின் மூன்று ரத்தினங்கள்ல ஒருத்தர் தான் இந்த ஆதிகவி பம்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். எலிஃபெண்டா தீவின் இயற்பெயர் ஸ்ரீபுரி. ஸ்ரீபுரி அப்படிங்கிறது தான் எலிஃபெண்டா தீவின் இயற்பெயர். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் டி வரும், ஒன்று மட்டும் சரி. இந்த கராபுரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உள்ளூர் மக்கள் வந்து இந்த எலிஃபெண்டா தீவை வந்து கராபுரி அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. இதே இந்த எலிஃபெண்டா தீவின் இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீபுரி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த எலிஃபெண்டா தீவு அப்படின்னு பெயர் வச்சவங்க பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் தான் வந்து எலிஃபெண்டா தீவு அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருப்பாங்க. ஸ்ரீபுரிக்கு எலிஃபெண்டா தீவு என்று பெயரிட்டவர் யாருன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம், போர்ச்சுகீசியர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ராஷ்டிரகூடர்களின் சமண நாராயணர் கோவில் காசி விஸ்வேஸ்வரர் கோவிலும் காணப்படும் இடம் பட்டடக்கல். இந்த பட்டடக்கல் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூடர்களின் சமண நாராயணர் கோவிலும் காசி விஸ்வேஸ்வரர் கோவிலும் காணப்படும் இடம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லோரா ராஷ்டிரகூடர்களோட கலை கட்டிடக்கலை வந்து எல்லோராவிலையும் எலிஃபெண்டா தீவுலையும் காண முடியும். இந்த எல்லோரால பாத்தீங்கன்னா மொத்தம் 30 எல்லோரா குன்றுகள்ல பாத்தீங்கன்னா 30 குடைவரை கோவில்கள். அப்புறம் கைலாசநாதர் கோவிலும் அங்கதான் இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா 60,000 சதுர அடி, விமானம் பாத்தீங்கன்னா 90 அடி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எல்லோரால் இருக்கிற கைலாசநாதர் கோவில கட்டினவர் பாத்தீங்கன்னா முதலாம் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்.
நெக்ஸ்ட் வந்து சாளுக்கியர்களோட கட்டுமான கோவில்கள் பாத்தீங்கன்னா ஐஹோல், வாதாபி, பட்டடக்கல், இங்கெல்லாம் வந்து சாளுக்கியர்களோட கட்டுமான கோவில் காணப்படும் இடம். அதே சாளுக்கியர்களோட குகை கோவில்கள் பாத்தீங்கன்னா அஜந்தா, எல்லோரா, நாஸ்டிக், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாளுக்கியர்களோட குகை கோவில்கள் இருக்கு. கட்டுமான கோவில்கள்னா ஐஹோல், வாதாபி, பட்டடக்கல், அதே குகை கோவில்கள்னா அஜந்தா, எல்லோரா, நாஸ்டிக், இதெல்லாம் வந்து சாளுக்கியர்களோடது. நெக்ஸ்ட் வந்து ஓவியங்கள்ல பாத்தீங்கன்னா சாளுக்கியர்கள் வந்து வாகடகர் பாணியை வந்து பின்பற்றி இருக்கிறாங்க. ஓவியங்கள்ல சாளுக்கியர்கள் வந்து வாகடகர் பாணியை வந்து பின்பற்றி இருக்கிறாங்க. இந்த அஜந்தா ஓவியத்துல பாத்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசி வந்து பாரசீக அரசரை வரவேற்பது போன்ற காட்சி வந்து அஜந்தா குகையில வந்து ஓவியமா இருக்கு. இரண்டாம் புலிகேசி வந்து அஜந்தால, அதாவது அஜந்தா குகை ஓவியம் பாத்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசி அந்த பாரசீக அரசர் இரண்டாம் குசரவ வரவேற்பது போன்ற காட்சி வந்து ஓவியமா இருக்கு. அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறு லெசன்ல தோட்டு கொடுத்துருக்கு. இந்த டாபிக்ல இருந்து இந்த தென்னிந்திய வரலாறு இருந்து போன டைம் ரெண்டு மூணு பேட்ச்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.